விருந்தினர் பகுதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தினை தருகிறது. ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கான ஒரு ஒரு அழைப்பு மணியை வந்து அடித்து காட்டுகிற ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பகுதியை வந்து கடந்த வாரம் பார்த்துருந்தோம். நீரிழிவு நோய் வந்து எவ்வளவு பாரதூரமானது, அதனால் அதற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் எப்படி போய்கொண்டிருக்குது, சமூகத்தில் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள் இந்த அளவுக்கு நடந்துட்டுருக்குன்றது பற்றி பேசியிருந்தோம். இன்றைய தினம் அதை பற்றி பேசுகிறதுக்காக எங்களிடம் ஒரு சிறப்பு வைத்தியர் இணைந்திருக்கிறார். அவரை இணைத்துக் கொள்ளலாம். டாக்டர் எம் அரவிந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அகம் சுரக்கும் தொகுதி மற்றும் நீரிழிவு நோயினுடைய சிறப்பு நிபுணர். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க டாக்டர்? நல்லமாக. நிறைய என்ன சொல்கிறது, நிறைய பேஷண்ட்ஸை பார்த்து நீரிழிவு நோயாளர்களை பார்க்குற எல்லாரையுமே கேட்குறீங்களா, நீங்கள் டயபெட்டிஸ் செக் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாம். எப்படி டாக்டர் இந்த நோய்க்கான அறிகுறி எங்கிருந்து ஆரம்பமாகுது? அதாவது நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் என்று சொன்னால், சிலரை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிக சிறுநீர் கழித்தல், அதே போல் அதிக தாகம் இருக்குதல், அதே போல் உடல் மெலிவு ஏற்படுதல், இவை தான் மிக முக்கியமான ஒரு அறிகுறிகள் என்று கூறலாம். ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலே நீரிழிவு நோய் ஒருவருக்கு ஏற்படலாம். அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம், ஒரு 35 வயது வந்தால் அனைவரும் தங்களுக்கு நீரிழிவு இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்ப்பது மிகவும் அவசியமாகும். இந்த நீரிழிவு நோய்ன்றது பொதுவாக எல்லாருமே சொல்கிறது, இது ஒரு பரம்பரை சார்ந்த நோய் அப்படின்றது. அதனாலே தான் அதிகமானோர் வந்து அதில் அதிகமாக கரிசனை எடுக்கிறது இல்லை, என்னுடைய பரம்பரையில் யாருக்கும் இல்லை, அதனால எனக்கு வராது அப்படின்னு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையானது? ஆமாம், நீரிழிவு ஒரு பரம்பரையாக ஏற்படுகின்ற ஒரு நோய் தான். ஆனால் அதே போல் இந்த சூழல் காரணிகள், என்வயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவார்கள், மிக முக்கியமாக இந்த வாழ்க்கை நடைமுறைகள் நீரிழிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன. அதாவது இந்த தவறான உணவு பழக்க வழக்கங்கள், மற்றது இந்த அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை, செடென்டரி லைஃப், இவையும் ஒரு மிக முக்கியமான காரணம். ஆகவே பெற்றோர்களுக்கு நீரிழிவு இருந்தால் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஆனால் அதனை மாத்திரம் நாங்கள் கருத்தில் கொள்ளாது, இந்த வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீரிழிவு நோய்க்கான அறிகுறியோடு எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படலாம் என்பது பற்றி சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ பரிசோதனை என்பது, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மெஷினை வேண்டி அந்த ஸ்ட்ரிப்பை வேண்டி நாங்கள் மட்டுமே பரிசோதனை செய்து எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது அப்படின்னு இல்லை, அல்லது எங்கள் வீட்டில் வேறு யாராவது ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அவர் மூலமாக நாங்கள் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா எங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கிறது மக்கள் மத்தியில், அது போதுமானதா எங்களுக்கான நோயை? ஆமாம், அதாவது இந்த நீரிழிவுக்கான அறிகுறிகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற அறிகுறிகள் இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் கூறியது போல அந்த குளுக்கோமீட்டர் பரிசோதனையை செய்யலாம், அல்லது மிக அருகில் உள்ள எந்த ஒரு வைத்தியசாலையிலும் மிக இலகுவான பரிசோதனை. உதாரணமாக சொல்ல போனால் இந்த 10 hours ஃபாஸ்டிங், 10 மணித்தியாலம் உணவு அருந்தாமல் பிளட் சுகர், குருதியுள்ள குளுக்கோஸின் அளவை பார்த்தல், அதன் மூலம் நாங்கள் நீரிழிவு இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத ஒருவருக்கும் கூட நீரிழிவு ஏற்படலாம். அதனால் தான் நாங்கள் கூறுகின்றோம், ஒரு குறிப்பிட்ட வயதின் பின்னர் 35 உடைய ஒருவர் நிச்சயமாக இந்த நீரிழிவு இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிக்க வேண்டும். ஆனால் மிக குறைந்த வயதில், உதாரணமாக 20 ஒருவர் மிக உடல் பருமனாக இருந்தால், அல்லது அவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருந்தால், மிக குறைந்த வயதிலேயே இந்த பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம். இப்போ 20 குறைந்தவர்களுக்கும் இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படக்கூடுமா? அண்மை காலங்களில் நாங்களும் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்குது, சிறு வயதிலேயே பிறக்கிற குழந்தைகள் கூட நீரிழிவு நோயோடு பிறக்கிறார்கள் அப்படின்னு. முந்தைய காலகட்டங்களிலே கூறுவார்கள், சிறுவர்களுக்கு ஏற்படுவது இந்த Type 1 diabetes, அதாவது இன்சுலின் சுரப்பில் ஏற்படுகின்ற குறைபாட்டினால் ஏற்படுவது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ சிறுவர்கள் உடற்பருமனாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய கழுத்து பகுதியை பார்த்தால் கருமை நிறமாக இருக்கின்றது. இவையெல்லாம் இந்த Type 2 diabetes, அதாவது வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற டயபிட்டிஸ் போன்ற டயபிட்டிஸ் இன்றைக்கு சிறுவர்களுக்கும் ஏற்படுகின்றது. குறிப்பாக இந்த யாழ் மாவட்டத்தில் கூட எத்தனையோ சிறுவர்கள் இந்த Type 2 diabetesனால் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கணிசமான எண்ணிக்கை. இதற்கு முக்கியமான காரணம் இந்த வாழ்க்கை முறைகளில் ஏற்பட்ட பிரச்சனை. இந்த வெஸ்டர்ன் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்,
மேலத்திய உணவுகளை நாட்டம் கொள்ளுதல், மற்றது எந்த ஒரு அப்பியாசம் மற்ற ஒரு வாழ்க்கை முறை, இவற்றினால் தான் இந்த சிறுவர்களுக்கு கூட இன்று நீரிழிவு ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே 100% எல்லாருமே சைக்கிள் ஓடினவர்கள் இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணியாக கருதப்படுகிறது இல்லையா? எவ்வாறான சிகிச்சை முறைகள் நீரிழிவு நோய் அப்படின்னு வருகிற பொழுது தேவைப்படுகிறது? ஆமாம், குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் ஒரு நீரிழிவு நோய் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தினால் அவருக்கு அறிவூட்டல் மிகவும் அவசியம். அதாவது சில நினைப்பார்கள் சிறிது காலத்துக்கு மருந்து எடுப்பது, பிறகு தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால் இதனை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று. ஆனால் நீரிழிவை நாங்கள் காலம் பூராவும் கண்ணும் கருத்துமாக பார்ப்பது மிகவும் அவசியமாகும். ஆகவே இந்த உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள், ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுதல், அதே போன்று நாளாந்தம் தேக அபியாசத்தில் ஈடுபடுதல், அதே போன்று அந்த வைத்தியர்களின் சிபாரிசுக்கேற்ப விதத்தில் மருந்தை உள்ளெடுத்தல், இவை மூன்றையும் கவனிக்கும் பொழுது நாங்கள் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோயாளர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அண்மைய தரவுகள் தெரிவிக்கிற இந்த நேரத்தில் எவ்வாறான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு, அல்லதற்கு அது சம்பந்தம் அவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கலாம்? ஜாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 12,000 நீரிழிவு நோயாளர்கள் பதிவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை எம்மை நாடி வருவார்கள். இதே போல எத்தனையோ வைத்தியசாலைகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில், எத்தனையோ பேர் தனியார் சிகிச்சை நிலையங்களுக்கு செல்கின்றனர். ஆகவே எங்களுக்கு இந்த சரியான தரவுகள் இன்று கிடைக்க பெறவில்லை. ஆனால் கிடைக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து செல்வதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த நவம்பர் 14 சர்வதேச நீரிழிவு தினம். ஆகவே நாங்கள் இந்த நீரிழிவு சம்பந்தமான விழிப்பூட்டலை ஏற்படுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது பொதுமக்கள் மத்தியில் இந்த மீடியாஸ், அதாவது பத்திரிகைகளாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், மக்களுக்கு இந்த நீரிழிவு நோய் சம்பந்தமான அறிவூட்டலை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிரதேசங்கள் பிரதேசங்களாக சென்று மருத்துவ முகாம்கள் நடத்துகின்ற ஏற்பாடுகள் ஏதாவது செய்திருக்கிறோம்? ஆமாம், நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த தீவு பிரதேசங்கள், அதாவது வைத்தியர்கள் இல்லாத பிரதேசங்களில் கூட நாங்கள் ஜாழ் போதனா வைத்தியசாலை சமூகம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றது. இதற்கு குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஜாழ் நீரிழிவு கழகம், அவர்களும் எமக்கு பல விதங்களில் உதவி புரிந்து வருகிறார். கடந்த வாரம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார். டாக்டர், எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம், பொதுவாக இப்போ இருக்கிற உணவுகளில் எந்த உணவை எடுத்துக்கொள்வது, எந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு டயட் கண்ட்ரோல் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்படுகிற உணவுகளில் திருப்பி அதில் பாதிப்புகள் இருக்கிறதா மறுபடியும் சில விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. இது நீங்கள் சொன்ன மாதிரியே நீரிழிவு நோயோட பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துதுன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான ஒரு உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும் இந்த நோய் இருப்பவர்களும் சரி இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, எவ்வாறான உணவுகளை முற்றாக தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க? இது சம்பந்தமான விரிவான ஒரு நூல் ஒன்றை நாங்கள் அண்மையில் பிரசுரித்திருந்திருக்கிறோம். அதாவது சிறு வயதிலிருந்து இந்த சீனி சேர்ந்த பதார்த்தங்கள், அவற்றின் பாவனையை நாங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த சீனி சேர்ந்த பதார்த்தங்கள் சாக்லேட்டாக இருக்கலாம், ஐஸ்கிரீமாக இருக்கலாம், மற்றது முக்கியமான ஒரு பிரச்சனை எங்கள் மக்கள் மத்தியில் இந்த அதிக மாப்பண்டங்களை உட்கொள்ளும். குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுடைய ஒரு உணவு தட்டை எடுத்தால் அதில் சோறு தான் மிக பிரதானமாக இருக்கும். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், உங்களுடைய உணவு தட்டில் 1/4 சோறாக இருக்கலாம், மிகுதி இலை வகைகளாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், மாமிசமாக இருக்கலாம். ஆகவே இந்த சிறு வயது முதல் இந்த ஆரோக்கியமான உணவு தட்டு, அதாவது இந்த சீனி சேர்த்த பதார்த்தங்கள் மாதார்த்தங்களை தவிர்த்தல் அல்லது குறைத்தல் நீரிழிவு நோய்க்கு நாங்கள் இட்டு செல்வதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றது முக்கியமானது இந்த உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் ஈடுபடுவது மிகவும் குறைவாக இருக்கிறது சமூகத்தில் மத்தியில். அதற்கு நாங்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாவது தேக அபியாசம் செய்வதை ஊக்குவிப்பது மிகவும் அவசியமாக. இந்த குறிப்பாக நீங்கள் மரக்கறி, காய்கறிகளாக இருக்கலாம், பல வகைகளாக இருக்கலாம், இறைச்சிகளாக கூட இருக்கலாம், இதிலையும் நாங்கள் பார்த்து நுகர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? உற்பத்திகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமாக வந்து இறக்குமதி காய்கறிகளை கூட அதிகமாக நுகர்ற பழக்கத்தில் இருக்கிறோம். எங்களுடைய உள்நாட்டு எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை நுகர்கிற பழக்கத்தில் குறைவாக இருக்கிறோம். அத்தோடு இந்த இறைச்சிகளை பொறுத்த வரைக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த சிவப்பு இறைச்சி வகைகள், ரெட் மீட்ஸ் வந்து அதிகமாக உணவில் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, அவையும் நீரிழிவு நோயை பாதிக்குமா?
ஆமாம், இந்த உணவு பழக்க விளக்கங்கள் மிக முக்கியமான, அதாவது எங்கள் உள்ளூரில் எத்தனையோ விதமான நல்ல காய்கறிகள் கிடைக்கின்றன. ஆகவே நாங்கள் அவற்றை பயன்படுத்துவதற்கு எங்கள் மக்களை புதிதாகவே கிடைக்கின்றது. அதே போல இந்த கிருமி நாசினி அற்று ஆர்கானிக் ஃபுட்ஸ் என்று கூறுவார்கள், அவற்றின் பயன்பாட்டையும் நாங்கள் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த கிருமி நாசினிகளை பயன்படுத்தும் பொழுது இந்த புற்றுநோய்கள் கேன்சர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறும் அதிகரித்து செல்கின்றது. அதே போல இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ரெட் மீட் இவ்வாறான ப்ரோசஸ் ஃபுட் இவற்றை பயன்படுத்தும் போது பல விதமான நோய்கள், நீரிழிவு மாத்திரமல்ல இருதய நோய்கள், உடலிலே கொழுப்பு படிவடைகின்றது. எத்தனையோ சிறுவர்கள் இன்று உடற்பருமனாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பெற்றோர், சமூகம், ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சிறு வயது முதல் ஆரோக்கியமான வாழ்க்கை என்றால் என்ன என்பது பற்றி நமது சிறுவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும். கொழுப்பு படிவு அதிகரிப்பதும் நீரிழிவினை கொண்டு வருவதற்கான ஒரு வழிவகையாக இருக்கக்கூடுமா? ஆமாம், இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது உடற்பருமனான ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகின்ற அபாயம் அதிகம். அவருக்கு அதாவது இந்த பிளட் ப்ரெஷர் ஏற்படுகின்ற அபாயம் அதிகம். அதே போல இந்த கொலஸ்ட்ரால், குருதியில் கொழுப்பின் அளவு அதிகரிக்கின்ற வாய்ப்பு அதிகம். ஆகவே இதைத்தான் இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று கூறுவார்கள், அனுசீப நோய். ஆகவே எல்லாவற்றிற்கும் மிகச்சிறந்த தீர்வு உடற்பருமனை, அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதை குறித்த அளவிற்கு பேணுதல் அவசியம். அவ்வாறு பேணுவதன் மூலம் இவ்வழியான தொற்றா நோய்கள் என்று கூறுவார்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அவற்றை உருவாவதிலிருந்து நாங்கள் தப்பக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்ன வகைகளோடு தைராய்டு கூட உள்ளடங்குமா? பொதுவாக தைராய்டு கூட, தைராய்டினுடைய அதிகரிப்பு கூட நீரிழிவுக்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நீரிழிவு டைப் 1 சிறுவர்களில் ஏற்படுகிற நீரிழிவுக்கு இப்படியான இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்று கூறுவார்கள், வேறு தைராய்டு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். ஆனால் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் என்பது மிக முக்கியமாக இந்த வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் தான் வருகின்ற ஒரு நோய். பரம்பரையில் இருக்கும்போது அது வருவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டைப் 1 நோயா டைப் 2 அதிகரித்து கொண்டு வருகிறது? டைப் 1 மக்கள் மத்தியில், குறிப்பாக சொல்லப்போன இந்த ஆசிய மக்கள் மத்தியில் டைப் 1 டயபிட்டிஸ் மிக குறைவாக இருக்கின்றது. அதாவது இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகளில் இந்த டைப் 1 டயபிட்டிஸ் உம்மவர்களை விட அதிகமாக இருக்கிறது. அதாவது பாதிப்பு கூடினது டைப் 2. அதாவது டைப் 2 டயபிட்டிஸ் எங்கள் மக்கள் மத்தியில் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் மிகவும் அதிகமாக இருக்கிறது. டைப் 2 டயபிட்டிஸ் அதிகமாக இந்த உடற்பருமனோடு ஏற்படுகின்ற நோய். ஆனால் இந்த தென்னாசிய மக்களில் சாதாரண உடல் நிறையோடு கூட இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வரும். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த டயபிட்டிஸ் நோயினால் இரண்டு விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஒன்று பெரிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதிலே முக்கியமானது இந்த மாரடைப்பு மற்றது ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக். அதே போல இந்த சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு, சிறுநீரகங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு, மற்றது நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு. உலகளாவிய ரீதியில் கண் குருடாவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல இந்த சிறுநீரக பாதிப்பு, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல ஒவ்வொரு குறிப்பிட்ட நிமிடத்திற்கும் உலகத்தில் ஒருவர் தன்னுடைய அவயவங்கள், கால்களை இழந்து கொண்டிருக்கிறார், அம்பியூட்டேஷன், இதற்கு முக்கியமான காரணம் டயபிட்டிஸ். ஆகவே இந்த டயபிட்டிஸ் நீரிழிவு பல விதமான நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்று எங்களுக்கு தெரிந்தால், எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் நாங்கள் நீரிழிவு வராமல் தடுக்க முடியும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். நிஜமா மக்களும் இது குறித்து அவதானமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாகவது அடுத்து வருகின்ற நாட்களுக்கு வந்து துரிதமான முடிவுகளை எடுத்து வைத்திய பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று நாங்களும் சொல்லிக்கொள்கிறோம். அதோடு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது டாக்டர். பொதுவாக வந்து இந்த நீரிழிவு நோய் பற்றி பேசுகிற பொழுது அதனுடைய ஆபத்தை பற்றி சொன்னீங்க, அதை கேட்கும் பொழுதே பயமாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கிறது, இப்போ பொதுவாக வந்து நாங்கள் வைத்திய பரிசோதனை எடுப்பது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் எங்களுடைய வைத்திய பரிசோதனை அறிக்கை கேட்டாலோ, அல்லது காப்புறுதிக்காக கேட்டாலோ, அல்லது வெளிநாடு செல்வதற்காக கேட்டாலோ தவிர எங்களுடைய ஆரோக்கியம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வைத்திய பரிசோதனை எடுத்து பார்ப்பது இல்லை. பொதுவாக மக்கள் மத்தியில் அல்லது கீழ்த்தர மக்கள் மத்தியில் இருக்கிற பேச்சு, போய் செக் பண்ணி பார்த்தா வந்து இல்லாத வருத்தம் எல்லாம் சொல்லிடுவாங்க, அதால் போய் செக் பண்ணி பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறவர்களுக்கு எவ்வாறான அறிவுரை சொல்லுவீங்க டாக்டர்? அதாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படலாம்.
ஆகவே இந்த பரிசோதனை மிகவும் இலகுவானது. இந்த பரிசோதனை ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நீண்டகால பாதிப்புகள், அதாவது சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்புகள் பாதிப்பு, இருதய வருத்தம், இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாங்கள் ஆரம்பத்திலேயே நீரிழிவை கண்டறிந்தால் அதற்கான மிக இலகுவான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இவற்றிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். எமது மக்கள் மத்தியில் பலவிதமான தப்பு அபிப்பிராயங்கள், அந்த கருத்துக்களை அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு நாங்கள் அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும். அதுதான் இன்று ஒரு காலத்தின் கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நீங்கள் செய்ய இருக்கிற மருத்துவ முகாம்கள் எல்லாம் மிக சிறந்த ஒரு தெளிவான அறிவினை மக்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இதுவரை காலமும் வந்து பல்வேறு விஷயங்கள் பலரும் சொல்லியிருந்தாலும் வந்து இன்னமும் அந்த தெளிவற்ற நிலை முழுமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இதுலேயும் ஆபத்தான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. எனக்கே சொந்த அனுபவமாக இருந்தது, என்னுடைய தாயாருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அதிர்ஷ்டவசமாக இன்னொரு நோய்க்காக பரிசோதனைக்கு செல்கிற பொழுதுதான் தெரிய வந்தது, அதிர்ச்சியாக கூட இருந்தது. இப்படி பலர் இருக்கக்கூடும் அல்லவா, அவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் மக்களுக்கு நீரிழிவு ஏற்படலாம். ஆகவேதான் இந்த குறிப்பிட்ட வயதில் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத போதிலும் அவர்கள் நீரிழிவு இருக்கின்றதா இல்லையா என்பது மிக இலகுவான பரிசோதனை. அதேதான் ஒரு வழியாக இருக்கிறது. பொதுவாக இந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேச்சு இருக்கிறது, இந்த நீரிழிவு நோய் என்பது ஒரு ஒரு காலத்தில் சொல்லிக்கொடுதான் பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லி, இப்போ இது எல்லாருக்கும் வர தொடங்கிட்டது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னமும் வந்து எங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பேச்சு என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே ஊரில் இருக்கிறாக்கள், நாங்கள் இன்னுமே உடல் உழைப்பை வந்து நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு நீரிழிவு வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கணிசமாக அதிகரித்து கொண்டு வர்றது, அவங்களும் விவசாய தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது வேறு நாள் கூலிகளில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நோய் வர்றது இந்த அவங்களும் உடல் உழைப்பு அதிகமாக பயன்படுத்துகிறவங்க. குறிப்பாக போனால் இப்போ நகரப்பகுதியில் இருப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிற சாத்தியக்கூட மிக அதிகம். இப்போ மிக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் கூட இலங்கையில் கொழும்பு மாவட்டத்தில் ஏறக்குறைய 23% மாணவர்களுக்கு நீரிழிவு இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் மதுரையில் 6% மாணவர்களுக்கு தான் நீரிழிவு இருக்கின்றது. ஒரே நாடு, ஆனால் இந்த பரம்பலில் எவ்வளவு வித்தியாசம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறைகளில் உள்ள வித்தியாசம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கூட யாழ் நகர பகுதிகளில் நீரிழிவு மிக அதிகம், கிராம பகுதிகளில் சிறிது குறைவாக இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த கிராம பகுதிகளில் கூட இன்று சிறுவர்கள் அவர்களுக்கு மாலை நேரங்களில் கூட உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை. அவர்கள் இந்த பிரத்யேக வகுப்புகளுக்கு தான் ஓடிக்கொண்டிருக்க, மற்றது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்று ஸ்ட்ரெஸ், அதான் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். சிறுவர்கள் மாத்திரமல்ல வயது முதிர்ந்தவர்களும் கூட. ஆகவே முன்னிய காலகட்டங்களில் உடற்பயிற்சி செய்வது போன்று இன்று ஒருவரும் செய்வதில்லை. அதாவது அவர்களுக்கு தேக உழைப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வேலை செய்கின்ற அந்த செடென்டரி லைஃப் என்று கூறுவார்கள். மற்றது இந்த உணவு பழக்க வழக்கங்கள், இன்று யாழ்ப்பாணத்தில் இருப்பவருக்கு கூட உலகின் எந்த மூலையில் இருக்கின்ற உணவையும் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே அதிகமாக இப்போ சொல்கிற வருது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரெஸ். ஒரு காலத்தில் அந்த வார்த்தை நாங்கள் கேட்ட பழகம் கூட இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ் தான், ஸ்ட்ரெஸ்ஸும் நீரிழிவுக்கு நோய்க்கு ஒரு காரணம்னு சொன்னால் எப்படி அது? இந்த மன அழுத்தங்களால் நீரிழிவு மாத்திரமல்ல, அதாவது இந்த ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அவருடைய இந்த அகஞ்சுரக்கும் தொகுதி, இந்த ஹோமோன்களில் கூட மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படலாம், மன அழுத்தம், டிப்ரெஷன் என்று கூறுவார்கள். அதே போல இவர்களுடைய அந்த நிணநீர் தொகுதி, இந்த ஓட்டோமியோ மெக்கானிசம் என்று கூறுவார்கள், அவற்றில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம். அவர்களுக்கு பலவிதமான நோய்கள். ஆகவேதான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த அழுத்தம், மன அழுத்தமற்ற வாழ்வை முடிந்தவரை வாழுங்கள். அப்படி வாழ்வதனால் கூட நீங்கள் பலவிதமான நோய்களில் இருந்து விடுபடக்கூடியதா? இயல்பானவரை இயற்கையோடு கொஞ்சம் மன்றி கொஞ்சம் உடல் உழைப்பினை பயன்படுத்தி வாழ்ற பொழுது அந்த எங்களுடைய வாழ்க்கை முறைமே ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையாகவே மாற ஆரம்பிச்சிடுது. அதுதான் இதற்கான ஒரு பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட நீரிழிவு நோய் இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கான காரணம் அந்த பெற்றோருடைய, அதாவது தாயுடைய உணவு பழக்கங்கள் தான் இதற்கான பிரதான காரணமாக இருக்கிறதா, அல்லது அது தவிர வேறு ஏதாவது காரணம்? சிறுவர்கள் உதாரணமாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிற நோய் அநேகமாக இந்த டைப் 1 டயபிட்டிஸாக இருக்கும். அதைவிட வேறு சிறப்பான நீரிழிவு பிரிவுகள் கூட இருக்கின்றன, நியோனேட்டல் டயபிட்டிஸ் என்று கூறுவார்கள். அதுக்கு இந்த நிறமூர்த்தங்கள் மற்றும் ஜீன்ஸ், அவற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் மிக முக்கியமான
காரணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உடற்பருமனான ஒரு தாயார் அல்லது அவர் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவருக்கு நீரிழிவு இருந்தால் அவர் குழந்தைகளுக்கு நீரிழிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஏனென்று சொன்னால் இந்த கர்ப்பமான பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் உடற்பருமனாக இருப்பார்கள், ஆகவே அவர்களுக்கும் நீரிழிவு ஏற்படுகின்ற அபாயம் அதிகம். குறிப்பாக இந்த கர்ப்பகாலம் பற்றி பேசுகிற பொழுது கர்ப்பகாலத்தில் குறிப்பிட்ட மாதங்களை தாண்டும் பொழுது கண்டிப்பாக நீரிழிவு வருவதற்கான அறிகுறி இருப்பதாக வைத்தியர்கள் அறிவுறுத்துவார்கள். ஆனால் பலரும் அது பற்றி பொருட்படுத்தாமல் நீரிழிவு நோய் வரும் நோயாளர்களாகத்தான் பிரசவ காலத்தில் இருக்கிறார்கள். அந்த நீரிழிவு கூட குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெண்களை பொறுத்தவரை, இந்த தெற்காசிய மக்களை பொறுத்தவரை நீரிழிவு அபாயம் மிக அதிகம். ஆகவே எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணும் தன்னுடைய கர்ப்பத்தை உறுதிப்படுத்தினால் நீரிழிவு பரிசோதனையை மேற்கொள்வது அவசியமாகும். அதன் பின்னர் 24 வாரங்களில் வேறக்குறைய 6 மாதத்தில் மீண்டும் அந்த நீரிழிவு பரிசோதனையை மேற்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு நீரிழிவு இருந்தால் அது கர்ப்பமான அந்த பெண்ணை பாதிக்கும், அதே போல அதற்கு அந்த பெண்ணின் வயிற்றில் இருக்கிற குழந்தையை கூட பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கர்ப்ப காலத்தில் நீரிழிவு ஏற்படுவதை நாங்கள் தடுக்க வேண்டும். அதாவது கர்ப்பம் தரிக்க விரும்புகின்ற ஒரு பெண் தன்னுடைய உடல் பருமனை சீராக பேண வேண்டும். அதே போல இந்த கர்ப்பத்துக்கு முந்தைய காலப்பகுதியில் தன்னுடைய குருதியில் உள்ள குளுக்கோஸை பரிசோதிப்பது மிக அவசியம். அவருடைய பெற்றோருக்கு நீரிழிவு இருந்தால் இவருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கும். இந்த உடற்பருமன் பற்றி நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டு வந்தீங்க. அதில் குறிப்பாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த உடற்பருமனும் பரம்பரை ரீதியாக பரம்பரை ரீதியான அழகுகளோடு சம்மந்தப்பட்டது என்ற விவாதம் இருக்கிறது. அதுவும் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஜீரோ சைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் முரணாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக பெண்கள் பயன்படுத்துகிற இந்த டயட்டிங் முறைகளாக இருக்கட்டும் அல்லது எடுத்துக்கொள்கிற சில மருந்துகளாக இருக்கட்டும், சில உடற்பயிற்சிகள் முறையற்ற வகையில் செய்கிற விதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த உடற்பருமன் வந்து அதிக பாதிப்பு செலுத்துது. இது எல்லாம் கூட நீரிழிவு நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றீங்களா? நான் அது கேட்டா பயமா இருக்கு எனக்கு. அதாவது இந்த உடற்பருமன், உங்களுக்கு தெரியும் இந்த உடல் திணிவு சூட்டல் BMI, அதாவது மேலத்திய நாடுகளை பொறுத்தவரை 25 என்பது அந்த உடற்பருமனுக்கான கட் ஆஃப். ஆனால் எம்மை பொறுத்தவரை இந்த தென்னாசிய மக்களுக்கு அவர்களுக்கு 18.5 23 இடையில் இருக்க வேண்டும். அதாவது ஒருவருடைய உயரத்திற்கேற்ற உடல் நிறை அது அதிகரிக்கும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். உடற்பருமனுக்கு பெற்றோர்கள் உடற்பருமனாக இருந்தால் இவர்கள் வருவது மிகவும், அதைவிட மிக முக்கியமானது இந்த சூழல் காரணிகள். அதாவது சிறு வயதிலிருந்தே தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அதிக மாப்பொருள் பாவனை, அதிக சீனிச்சத்து பாவனை, அதே போல் இந்த அதிக கொழுப்பு பாவனை, அதே போல் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த வெஸ்டர்ன் ஃபுட், அதாவது இந்த மேலத்திய உணவுகள் மற்றும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவு பாவனை, மற்றது இந்த சிறுவர்கள் கூட இந்த உடற்பயிற்சியற்ற செடென்டரி ஒரே இடத்தில் இருந்து வேலை செய்கிற வாழ்க்கை முறை, இவை தான் இந்த உடற்பருமன் ஏற்படுவதற்கு காரணங்கள். சில நோய்கள் கூட காரணமாக இருக்கலாம். உதாரணமாக தைராய்டு பிரச்சனை, அதே போல் வேறு நோய்கள் ஹோர்மோன் பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். ஆகவே ஒரு உடல் பருமன் இருக்கின்ற ஒருவர் வைத்திய ஆலோசனையை பெறுவது அவசியம். ஏனென்றால் சில வேறு காரணங்களும் இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த நியூட்ரிஷனிஸ்ட் என்று கூறுவார்கள், அதாவது இந்த உணவு சம்பந்தமான ஆலோசனைகள், தேகப்பியாச ஆலோசனைகள், இவற்றை ஒரு நெறிமுறைக்கு உட்படுத்தும் பொழுது ஒருவர் நிச்சயமாக உடல் பருமனை குறைக்கக்கூடியதாக இருக்கும். சிறப்பு வைத்தியரே, இன்றைய தினம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருந்தீங்க டாக்டர். எனக்கு மட்டுமல்ல பார்த்திருந்த மக்களுக்கும் வந்து பயனுடையதாக இருந்திருக்கும். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், நீங்கள் செயற்படுத்த இருக்கிற செயற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நிறைவேற வேண்டும். எதிர்காலம் நீரிழிவற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் நாங்களும் முனைப்போடு செயற்பட தயாராக இருக்கிறோம்னு சொல்லி உங்களுடைய வேலைப்பழு மிக்க நேரத்தில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் உங்களோடு இணைந்திருந்த டாக்டர் எம் அரவிந்தன் அவர்கள், அகம் சுரக்கும் தொகுதி மற்றும் நீரிழிவு நோய்க்கான நிபுணராக இருப்பவர், பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். நீங்கள் இன்னமும் பரிசோதிக்காதவராக இருந்தால் இது சரியான தருணம், பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு சிறிய விளம்பரடி வழியே தொடர்ந்து